ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷனை பத்தி தான் சொல்ல போறேன். மெடிடேஷனை ரெண்டு விதத்துக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், மெடிடேஷன் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா இல்ல மெடிடேஷன்ல அமைதியா உட்காரணுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. மெடிடேஷனை நான் எப்படி தான் பண்ணணும்? சில பேர் வந்து அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு ஆழ்நிலைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்கு நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன் உங்களுக்கு இருக்கா? அதற்கான ஆன்சர், மெடிடேஷன் அப்படின்றது ஒரு விதமான ரூட், ஓகேவா? அந்த ரூட்டின் மூலமாக நம்ம எங்கே போகிறோம்னா சப்கான்ஷியஸ்க்கு போவோம், சரியா? அப்போ மெடிடேஷன் அந்த தியானம் செய்யும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க ஆழ் மனதுக்கு வந்துடுவீங்க. இப்ப ஆழ் மனதுல நம்ம இருக்கும் போது உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ பெரிய பெரிய ஞானிகள், ரிஷிமார்கள், யோகிகள்லாம் இறைவனை அடையணும் அப்படின்றதுக்காக தியானம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. தியானத்தின் மூலமா எல்லாரும் சப்கான்சியஸ்க்கு போயிடுவோம். அந்த சப்கான்சியஸ பயன்படுத்தி நமக்கு என்ன வேணும்? அப்போ யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படின்றதுக்காக சிந்தனைய ஒருமுகப்படுத்தி இறைவனை மட்டுமே நினைப்பாங்க, ஓகேவா? அப்ப அவங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையாது, அமைதியா உட்காருவாங்க. அமைதியா உட்காருவாங்க, உள்ள போயிடுவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த ஆன்மா வந்து தன்னைத்தானே உணர்ந்துரும், அவ்வளவுதான், சரியா? ஆனா சராசரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சப்கான்சியஸ்க்கு போயிடுவோம், அதாவது அமைதி நிலைய அடைஞ்சிடுவோம். அந்த அமைதி நிலைய அடையும் போது உங்களுக்கு என்ன வேணும்? சில பேருக்கு வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்து நான் முன்னேறணும்னு ஆசையா இருக்கும். அப்போ அந்த விஷயத்த நம்ம சங்கல்பமா வைக்கணும். சங்கல்பம் அப்படின்றது வந்து அதை நம்ம மனசுல பதிக்கணும்னு அர்த்தம். அதை விஷுவலைசேஷன் மூலமா பண்ணலாம், ஓகேவா? நினைச்சு பாக்குறது மூலமா பண்றதுதான் அது. அப்போ மெடிடேஷன் அப்படின்றது வந்து ஒரு ரூட். அந்த மெடிடேஷன் மூலமா நீங்க சப்கான்சியஸ் போறீங்க. சப்கான்சியஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு உங்க விருப்பத்தின் காரணமா அது நடக்குது. நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ண போறோம், சரியா? சோ மெடிடேஷன் யூஸ் பண்ணி வாழ்க்கையில தேவையானதை அச்சீவ் பண்ண போறீங்களா இல்ல இறைவன் அச்சீவ் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன வந்து பர்சனலா கேட்டீங்கன்னா, 100% இறைவனடி சேரணும், பிறப்பே இல்லாத பெருவாழ்வு வாழணும் அப்படின்றதுதான் என்னோட எய்மு. ஸோ ஆப்வியஸா நான் டெய்லி பேசிஸ்ல மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் அப்படின்றது நான் பண்றது வேற, நான் வந்து மந்திர தீட்சை மூலமா மந்திரத்தை சொல்லி மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மனம் வந்து ஒரு நிலையாகும். அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு மெடிடேஷன் டிப்ஸ் சொல்ல போறேன். அதாவது டிப்ஸ் கிடையாது, இது உண்மையாவே மெடிடேஷன் தான். இந்த மெடிடேஷனை நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணீங்க அப்படின்னா இந்த மெடிடேஷன் மூலமா உங்க வாழ்க்கையுடைய லட்சியத்தை நிச்சயமா நீங்க அடைய முடியும். சோ இந்த மெடிடேஷனுக்குள்ள நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. இந்த மெடிடேஷன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியும், சரியா? நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்றதுனே தெரியாது. மூச்சை கவனிக்கணும்ன்றாங்க சில பேர், சில பேர் வந்து விஷுவலைசேஷன் பண்ணணும்ன்றாங்க. ஆனா எனக்கு எங்கெங்கயோ போகுது கவனம், ஆனா உட்கார்ந்தாலே எனக்கு வந்து தேவலா திங்கிங் வருது, இப்படிலாம் இருக்குல்ல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் எப்பவுமே ஆக்டிவேட்லயே இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரெயின் யோசிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கண்களா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க கண்கள் மூடனா கூட உங்க கண்கள் வந்து ஒரு ஆக்டிவேஷன்லயே இருக்கும், கரெக்டா? கண்ணை மூடனா கூட இப்ப நம்ம நெத்திய பாக்கணுமா இல்ல வானத்தை பாக்கணுமா இல்ல எதை பாக்கணும்னு கண்ணு உள்ளுக்குள்ளேயே ஆடும், கரெக்டா? சோ அப்ப வந்து கவனம் வந்து செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பண்ண போற மெடிடேஷன் கண்ணை திறந்துட்டு பண்ண போற மெடிடேஷன், சரியா? சோ இந்த மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல். இந்த மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ரொம்ப பர்ஃபெக்டா உங்களால முன்னேற முடியும். இப்ப நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு வர்க்கை எடுத்து பண்றதா இருக்கட்டும், எதை பண்ணாலும் இந்த மெடிடேஷன்ஸ்க்கு அப்புறம் 100% உங்களை நல்லபடியா பண்ண முடியும், சரியா? என்ன மெடிடேஷன்? த்ரெட்டாக்கா மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுட்டு அந்த கேண்டில நேரா பார்க்கணும், ஓகேவா? இப்ப நீங்க உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு அந்த கேண்டில் வந்து கரெக்டா உங்க தலைக்கு நேரா இருக்கணும், மேலேயும் இருக்கக்கூடாது கீழேயும் இருக்கக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி ஒரு டேபிள்ல அந்த கேண்டில ஏத்தி வச்சுட்டு ரூம்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் அந்த வந்து வெளிச்சம் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். கண்ணை சிமிட்டாம கேண்டில பாருங்க. டெய்லி பேசிஸ்ல ஒரு 10 நிமிஷம் இதை செய்யலாம். எப்ப செய்யணும் அப்படின்னா மார்னிங் டைம்ல செய்யறது பெஸ்ட்.
அதுவும் மார்னிங் டைம்ல நம்ம வந்து ஒரு 5 AM ல இருந்து 6 AM குள்ள செய்யறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சரியா? ஏன்னா உங்க கண்ணு முதல்ல அசையாது, ஒரே விஷயத்த பாக்குது இல்லையா, அதனால உங்களுடைய பிரெயின் வந்து தேவையில்லாததை யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா நம்மளுடைய பார்வையின் மூலமா தான் பிரெயினே வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப பார்வையை நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரெயின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அது வந்து ஸ்டாப் ஆயிடும் இல்ல, லைக் வந்து எதையும் பெருசா யோசிக்காது. அப்போ டெய்லி பேசிஸ்ல அந்த கேண்டலை ஏத்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க கண்ணை சிமிட்டாம பாக்கணும். சம்டைம்ஸ் கண்ணை சிமிட்டு பரவாயில்ல, தப்பு கிடையாது. சில பேர் கண்ணில தண்ணி வருது அப்படின்னா கண்ணை அசைச்சுக்கோங்க. ஓகேவா? கண்ணை மூடி திறந்துட்டீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்டபிளுக்கு வந்துடும். ஓகே, சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேண்டலை நம்ம டைரக்டா பார்க்கும் போது உங்களுடைய பிரெயின் வந்து ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்து நார்மல் ஆகும். ஒரு நார்மல், எதையும் பெருசா யோசிக்காம ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். நம்பர் 2, ஆழ் மனதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க. ஓகேவா? நம்பர் 3, ஒரு நிலை படுத்தும். உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைக்கு வந்துடும். சரியா? சோ 10 நிமிஷம் உங்களுடைய விருப்பம், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். நான் சொல்ற ஒரு மேக்ஸிமம் 10 நிமிஷம், அதுக்கு மேல நீங்க பண்ணலாம். மினிமம் 10 நிமிஷம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷனை முடிச்சுட்டு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் 100% அதுல உங்களுக்கு சக்சஸ் தான். ஓகேவா? சோ இத டெய்லி பேசிஸ்ல பண்ணுங்க. இதை வந்து விடாமுயற்சியா எடுத்து நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணிட்டு மத்த வேலையை பாருங்க. ஏன்னா விவேகானந்தர் டெய்லி பேசிஸ்ல இந்த மெடிடேஷனை பண்ணுவாராம். இந்த மெடிடேஷனை பண்ணி 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 அவருடைய கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்களா, அவங்களுடைய சில பேரோட கண்ணை பார்த்தாலே அது ஒரு ஒரு அது வேற லெவல்ல இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், என்னுடைய குரு மாதா அமிர்தானந்த அம்மையை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணை பார்த்தாலே போதும், அப்படி ஒரு பிரகாசமா இருக்கும். அந்த கண்ணு மூலமா அவங்க எல்லாருமே ஈர்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய அதாவது அந்த ஹை லெவல் எனர்ஜியே உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இந்த பிராக்டிஸ டெய்லி பேசிஸ்ல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது கரெக்டா போய் முடியும். நம்பர் 2, உங்களுடைய மனம் ஒரு நிலை ஆகும். நம்பர் 3, உங்களுக்கு ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். எமோஷனலுக்கு நீங்க இடம் தர மாட்டீங்க. சந்தோஷம் இருந்தாலும் அதை வந்து ஓவரா பார்க்க மாட்டீங்க, கவலை இருந்தாலும் அதுக்கு ஓவரா கவலையும் பட மாட்டீங்க. ஒரு வந்து அமைதியான ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுவீங்க. நம்பர் 4, இறை நிலைய அடைவீங்க. மெயின் அதுதான், இறை நிலைய, அந்த இறை சக்தியவே நீங்க அடைஞ்சிருவீங்க. அப்ப இந்த டெய்லி பேசிஸ்ல ஒரு 10 நிமிஷம் இதுக்குன்னு டைம் வரைக்கும் நீங்க பண்ணி பாருங்க. நிறைய பேர் இப்ப மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி பண்ணிட்டு இருக்கவங்க முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கேண்டில் ஏத்தி வச்சு பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா நான் சொல்றேன், 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்ப சில பேர் வந்து மெடிடேஷனே எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்கல்ல, அப்ப உங்களுக்கு நான் தர ஐடியா இந்த மெத்தட் தான். கேண்டில் ஏத்தி வச்சுட்டு கண்ணை சிமிட்டாம பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்ஸ்ன்றது உங்களுக்கு கண் கூட தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல்ல கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.